My ஓகே. லைவ் ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய் 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 கைஸ், லைவ் வருதா கரெக்டா? ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய், ஓகே, வாய்ஸ் கிளியராக கேட்குது. சரி வாங்க, இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டு போகலாம். அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும், மேட்ச் வேறு பார்க்கணும். ஸ்டார்ட் ஆகல மேட்ச். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாய்ஸ்டிக்ல சார்ஜ் ஃபுல்லா இருக்கா? அங்க ஒருத்தன் சுத்தம் இருக்கான். ஓகே, சார்ஜ் ஃபுல்லாதான் இருக்கு, பாஸ் பண்ணலாம். வர்றாங்க, வர்றாங்க, சுட்டுது என்ன. ஹாய் ப்ரோ, பிஎஸ்வியில் ஃபோர்ட் நைட்டா? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ். 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் வேறு ஸ்டார்ட் ஆகுது, அது வரை பார்க்க முடியும். நாளைக்கு இருக்கு ப்ரோ, நாளைலேருந்து சாட்டர்டே சண்டே. நாளைக்கு வந்து ஃபால் கைஸ் ப்ளே பண்ணலாம்யா, அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக ப்ளே பண்ணலாம். நாளைக்கு ஃபால் கைஸ் ப்ளே பண்ணலாம் கைஸ். இதில் வந்து ஃபாலோ பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாதா? இதில் பப்ஜியில் வந்து ஃபாலோ பண்ணுங்க மாதிரி, ஆனால் தான் குத்திக்கிற மாதிரி இருக்கு. கண்ட்ரோலரில் எய்ம் பண்ணுறது கஷ்டம். ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, நான் விளையாடிருக்கேன் ப்ரோ, தெரியும் தெரியும், லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஆனால் ஜாலியாக இருக்குது விளையாடுறதுக்கு. பப்ஜியோட நல்லா இருக்குது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. சும்மா இருக்க நேரத்தில் இதான் விளையாடிட்டுருக்கேன், ஃபோர்ட் நைட் தான். முன்னாடியே ஒருத்தர் இறங்குறான் நினைக்கிறேன், சோழி எங்கேயோ போய் இறங்குறான். வழியே இல்லையாங்க, ஐயோ வந்துட்டானுங்க. பண்ணி எங்கேயுமே இல்ல, ஹாய் ப்ரோ, வெறுப்பாகும் ப்ரோ எய்ம் பண்றதுக்கு. ஐயோ, அப்ப போயின்னு இருக்கான் அவனை பார்த்துட்டு.
ப்ரோ நான் PS4 ப்ரோ வாங்க போறேன். ஒர்த்தா? PS4 ஆ ப்ரோ? ஒர்த்து தான் ப்ரோ. PS4 வாங்கலாம் வாங்கலாம், ஒர்த்து தான். பட் நீங்கள் ரேட் வைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் PS4 ப்ரோ போடுறது பதில் நீங்கள் PS5 போகலாம், லான்ச் எடிஷனு. உங்ககிட்ட அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் PS4 போகிறது பெட்டர் தான். பட் PS5 வந்து அதோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஒர்த்து ப்ரோ 4K ப்ளே பண்ணணும். ஆமாம் ப்ரோ, 4K ப்ளே பண்ணால் பயங்கரமாக தான் இருக்கும். இப்போ எனக்கு தண்ணியாக கிடைக்கல, வெளியே வர ஆள் சுற்றி இருக்காங்க. அது ஒன்று பார்த்துட்டேன். ஷார்ட் கன்னா? நாளை அவனு வச்சுட்டு வரான் ப்ரோ. போடா யாருக்கிட்ட ஏதோ சவுண்ட் கேட்டுனது பார்த்தா மேல இருந்து அடிச்சுன்னு இருக்கான். செகண்ட்ஸ்ல தான் ப்ரோ வாங்குறேன். 24K அப்படியா ப்ரோ? அப்போ ஓகே ப்ரோ, பார்த்து வாங்கிக்கோங்க ப்ரோ. எப்படி நல்லா ஒர்க்கிங்ல இருக்கா, எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து வாங்க, ட்ரஸ்டடான பர்சன் கிட்ட வாங்க. ஐயோ மேலே ஒருத்த வந்துட்டான். ஹீல்ஸ் இல்லையே, நியூ வந்து 30K இருக்கும். நியூ வந்து 30K இருக்கும். PS4 சொல்றீங்களா? PS4 தாம்பரம்ல ஒரு கடை இருக்கு ப்ரோ, ரிபப்ளிக். ஆமாம், அது ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ். அங்கதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்பனா வாங்கிக்கோங்க. அந்த கடை தெரியும் தெரியும், அவங்க அவங்களே தருவாங்க. ஆக்சுவலி வாங்கினீங்கன்னா ஷாப் வாரண்டி தருவாங்க, 1 இயர் கிட்ட தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்த் கம்மியா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, அதான் இப்போ ஹீலிங் செஞ்சு வச்சிருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். ஐயோ ரொம்ப நாள் வச்சு பிளே பண்ணி எந்தெந்த பட்டன் எங்க இருக்குன்னே தெரியல. நாளைக்கு வந்து இது, நாளைக்கு வந்து ஸ்டம்பிள் கைஸ் இல்ல ஃபால் கைஸ் ஏதாச்சும் பிளே பண்ணலாம். வரவங்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துருங்க. ரூம் இது தரேன், ஐடி தரேன், பண்ணலாம். மெக்கிட்டு இருக்கு. ஐயோ என்னென்ன மூர்த்திக்கு போட்டு வெளியே ப்ரோ. PS+ போட்டா காட் ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. PS+ போட்டா காட் ஆஃப் ஃபார் ரேங்க்னருக்கு வருமா ப்ரோ? PS+ போட்டா காட் ஆஃப் ஃபார் ரேங்க்னருக்கு வராது. இது காட் ஆஃப் ஃபார் 4 வேணா நீங்க ப்ளே பண்ணலாம். நீங்க PS+ல டீலக்ஸ் போட்டீங்கன்னா காட் ஆஃப் ஃபார் ரேங்க்னர் ப்ளே பண்ணலாம். பட் இது 3 hours தான் டைம் கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து அந்த கேம் வந்து இப்போ தானே இதுவாச்சு, அதனால வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா தர மாட்டான். ஒரு 3 hours மட்டும் நீங்க ட்ரையல் வண்டி விளையாடி இருக்கலாம். PS+ பெஸ்ட் தான் ப்ரோ. நீங்க போட்டீங்கன்னா காட் ஆஃப் ஃபோர் 4 விளையாடலாம். காட் ஆஃப் ஃபோர் 3 இருக்கு ரீமாஸ்டர்டு. அது மட்டும் நிறைய கேம்ஸ் இருக்கு PS+ போட்டீங்கன்னா. நீங்க காட் ஆஃப் ஃபோர் ரேங்க் ஒன் ஆர்க் மட்டும் கேட்டீங்கன்னா அது மாதிரி வராது, இருக்கும். பட் வந்து 3 hours தான் கேம் பிளே தருவாங்க உங்களுக்கு, ஃபுல் கேம் ஆக்சஸ் தர மாட்டாங்க. ஃபால் கைஸ் போடுங்க ப்ரோ, ஃபன்னா இருக்கும் ப்ரோ. போடலாம் ப்ரோ. எப்படியோ இது ஃபால் கைஸ். ஓ ஓகே, ஃபால் கைஸ் சொல்றீங்களா? சம்பிள் கைஸ் நினைச்சேன். ஓகேங்க, அப்போ ஃபால் கைஸ் போகலாம். நாளைக்கு ஃபால் கைஸ் போகலாம். நாளைக்கு ஃபால் கைஸ் போட்டு ஃபன் பண்ணலாம். இன்னைக்கே ஃபால் கைஸ் தான் போகலாம் நினைச்சேன். நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ அவுட் ஆஃப் ஜோன்ல போயிட்டு இருக்கேன். ப்ரோ PS+ல பெஸ்ட் கேம்ஸ் என்ன ப்ரோ இருக்கும்? அதுக்கு செகண்ட் ஹேண்டில் டிஸ்க் வாங்கலாம் ப்ரோ. என்னது செகண்ட் ஹேண்ட் டிஸ்க் வாங்கினா புரியல ப்ரோ? PS+ல என்ன கேம் பெஸ்ட்டாக என்ன கேம் ப்ரோ? PS+ வந்து 3 ஆப்ஷன் இது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த 3 ஆப்ஷனில் வந்து
நீங்க எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்கன்னா, உங்களால வந்து இந்த பிளே ஸ்டேஷன் ஹிட்ஸ் கேம்ஸ் காட் ஆஃப் வார் 4 இருக்கும், அன்சார்டட் கலெக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கோஸ்ட் ஆஃப் துஷிமா இருக்கும், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது ஃபேமஸான கேம்ஸ் ஃபார் க்ரை கலெக்ஷன் இருக்கும், அசாசின் கிரீட் கலெக்ஷன் இருக்கும், நிறைய கேம் ப்ரோ, நிறைய ஃபேமஸான கேம் இருக்கு. நீங்க பிஎஸ் பிளஸ் போட்டு வேஸ்டா போடணும்னு நினைக்க மாட்டீங்க, எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு. நீங்க டீலக்ஸ் போட்டீங்கன்னா அந்த கிளாசிக் கேம்ஸ்லாம் பிளே பண்ணலாம். அந்த காட் ஆஃப் வார் 3 வரும், பழைய கேம் காட் ஆஃப் வார் 3 வந்து ரீமாஸ்டர்டு, ரெசிடென்ட் ஈவில், பழஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம். பட் டீலக்ஸ் போறதோட நீங்க எக்ஸ்ட்ராவே போங்க, எக்ஸ்ட்ராவே பெனிஃபிட் தான் உங்களுக்கு. கேம் சிட்டி ப்ரோ ப்ரோ ஆமாம், நீங்க பிஎஸ் ப்ரோ வாங்குறதுக்கு பதில் நீங்க இதுல இந்த பிஎஸ் 5 ஏ வந்து விடுறாங்க பாருங்க, ஆல்ரெடி யூஸ்டு, அது வாங்கிடலாங்க நீங்க. அதுவே 38 எவ்வளோ அது மாதிரி தான் சொல்றாங்க, தெரியல அது என்ன எதுன்னு, நீங்க பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க. பேசினே எங்க ஓடிட்டேன், எங்க இருக்கேன் நானு, அது இல்லன்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ, ஓ எது இல்ல ப்ரோ, எது இல்லைன்னு சொல்றாங்க, ஒரே நிமிஷம் வர போங்க. அப்படியா, ஓகே ஓகே, அப்பனா ஓகே ப்ரோ, நீங்க பிஎஸ் பிஎஸ் ஒரே ட்ரை பண்ணலாம். தங்க கோழியா அது, நீங்க எப்படி ப்ரோ பை பண்ணுங்க, நீங்க எப்படி ப்ரோ பை பண்ண, நான் எப்படி பை பண்ணு கேக்குறீங்களா? நான் வந்து இது ஆன்லைன் தான் ப்ரோ, ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ண ப்ரோ, நான் ஆஃப்லைன் தான் ட்ரை பண்ணேன் பட் ஆன்லைன் வாங்கிட்டேன், ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட். ஐயோ டீம் வந்துட்டானுங்க, ஐயோ ஓடுறா ஓடுறா, மிஸ்டானே ஜாப்ல இருக்கீங்களா ப்ரோ? உங்களுக்கு எங்க ப்ரோ ஜாப்லாம், ஜாப்லாம் இல்லை ப்ரோ, இஎம்ஐ, நானே இஎம்ஐ ஆப்ஷன் தான் போட்டு எடுத்திருக்கேன், இஎம்ஐ ஆப்ஷனு சேவிங்ஸ் பண்ணி கட்ட வேண்டியதான். என் டீம்மேட்ஸ் உயிரோடு இருக்கானுங்க, செத்துட்டானுங்களா, எங்க இருக்கானுங்களே தெரில, ரெண்டு பேரு மந்த்க்கு எவ்வளவு ப்ரோ? ஆக்சுவலி வந்து மந்த்க்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் ரெண்டுவே இருக்கு, முதல்ல இப்ப கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா
நம்ம அதுக்கு ஒரு மாதிரி போவோம். நீங்க நார்மல் இந்த ஃபின்சர்வர் கார்டு மாதிரி இருக்கும் பஜாஜ், அதுல வாங்கினீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பிளான். இப்போ மந்த்துக்கு 5K, நான் வந்து 5K கட்டுறேன் வீக்லி வித் நோ காஸ்ட்னா. நீங்க வந்து 6K கட்டலாம், 6K சம்திங் வரும். வெறும் PS5 அமௌண்ட் மட்டும் தான் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கட்ட முடியாது நம்மளால. அது வந்து பெனிஃபிட். 4K இருக்கு, 2.7K இருந்து ஸ்டார்ட் ஆகுது நினைக்கிறேன் மந்த்லி. அவ்வளவு செத்துருவோம்ல இதுக்கு மேல, இது இருக்குது அவ்வளவு செத்துரும். இருங்க எக்ஸிட் ஆயிரு, எக்ஸிட் ஆயிட்டு வேற ஏதாச்சும் இது ஃபால் கைஸ் பண்ணலாமா? ஆனா வெளியே போயிட்டு அது வேற லைவ் வேற பாஸ் ஆயிட்டு வரும். எத்தனை மந்த் ப்ரோ ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க? நானா ப்ரோ, இப்போ தான் 2 மந்த் ஃபினிஷ் பண்ணி, நான் 2 மந்த்ஸ் தான் அது வாங்கி, நான் PS5 வாங்கி 2 மாசம் தான், ஜஸ்ட் 2 மந்த்ஸ். 2 மந்த்ஸ் செகண்ட் மந்த்தே இப்போ தான் கட்டினேன். ஆக்சுவலி 1 மந்த் தான் முடிஞ்சிருக்கு, இந்த ஃபெப் டென்னு ஆகும் நினைக்கிறேன். இப்போ மார்ச் 10 தான் வந்து 1 மந்த் ஆச்சு, இப்போ செகண்ட் மந்த் கட்டியிருக்கேன். ப்ரோ நீங்க PS4 Pro வாங்குறதே பெஸ்ட் தான், 25K பட்ஜெட்னா ஓகே, அதுவும் நீங்க ப்ளே பண்ணலாம். பட் இப்போ வந்து நிறைய ஆக்சஸ்லாம் கொடுக்குறாங்க, ரெகுலரா வீடியோ பாருங்க டெய்லி 777 ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ வாங்கும்போதே நிறைய இந்த ஆப்ஷன்லாம் தராங்க. இந்த PS ப்ளஸ் வாங்கும்போதே அவங்களே வந்து 1 இயருக்கு பர்ச்சேஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணி தந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படி வாங்கிருக்கோம். இப்போ வந்து இப்படி எக்ஸிட் ஆகுறது, ரீலொகேட்டிங் வந்துச்சு. PS4 கேம்ஸ் இன்னும் எவ்வளோ இயர் வரும் ஆப் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா ப்ரோ? இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து PS4 கேம்ஸை தான் வந்து இப்போ PS5 இருக்குது. PS5க்கும் தனியாக எந்த கேமும் இன்னும் வரவே இல்லை. இன்னும் எப்படி GTA 6 தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் PS5க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எந்த கேம்ஸும் வரவே இல்லை. PS4 கேம்ஸை தான் வந்து PS5க்கு வந்து ரீமாஸ்டர் பண்ணி தராங்க, அப்படின்னா வேறு எதுவும் ஆப்ஷனில் வந்திருக்காங்க. ஆனால் PS4ம் PS5 இப்போ ஒரே கேம் தான். நீங்கள் வந்து PS4 வாங்கினாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான், ஏன்னா வந்து இப்போ வர கேம் இதுக்கப்புறம் வர கேம்ஸ் எல்லாமே டிஜிட்டல் தான் வரும் மோஸ்ட்லி. அதனால தான் நானே டிஜிட்டல் எடிஷன் வாங்கினேன். நீங்கள் டிஜிட்டல் எடிஷனால வந்து நீங்கள் டிஜிட்டலாக பை பண்ணிக்கலாம், நீங்கள் CDs வாங்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு ஒரு வீடியோ வரும், PS5 வந்து எது வாங்கலாம், ஏன் வாங்கலாம், டிஜிட்டல் வாங்கலாமா இல்லை டிஸ்க் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிஷன் வீடியோ நாளைக்கு பண்ணலாம்னு இருக்கேன். நாளைக்கு பண்ணிட்டு அப்லோட் பண்ணுவேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் மேட்ச் போட்டு வரானுங்க, வெளியே இப்படி வரதுனே தெரியல. சொல்லும்
வீட்டில் ஒய்ஃபை இருந்தால் கன்ஃபார்ம் டிஜிட்டல் பை பண்ணுறது பெஸ்ட். ஆமாம் ப்ரோ, நீங்கள் டிஜிட்டல் வாங்குறதா தான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிஸ்கே வந்து கன்சிடர் பண்ணணும். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் டிஸ்க் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. நீங்கள் உட்காந்து வெறும் பிஎஸ்ஐ ஆன் பண்ணிட்டு தான் உட்காந்து இருக்கணும். நீங்கள் என்ன கேம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலி வந்து நான் எந்த கேமும் ஒன்றும் பையே பண்ணல இது வரைக்கும். ஆனால் பிஎஸ் ப்ளஸ் ஒன் இதாக போட்டு கேம்ஸ் ப்ளே பண்ணுவோம், அப்படியே டவுன்லோட் பண்ணி லைப்ரரியில் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிருப்பேன். இப்போ பிஎஸ் ப்ளஸ்ஸே நான் ஒன்றும் முடிஞ்சு ஆயிடுச்சு, 10 நாள் மேலே ஆயிடுச்சு, ஒன்றும் அதுவே பண்ணல, சப்ஸ்கிரைபே பண்ணல. ஃப்ரீ கேம்ஸ் தான் இறக்கி விளையாடிட்டுருக்கேன். ஃப்ரீ கேம்ஸே ஏகப்பட்டதற்கும் ப்ரோ, ஒரு 200 கேம்ஸ் கிட்ட ஃப்ரீ கேம்ஸ் இருக்கு. இதோ ஃபோர்ட் நைட்டு, பப்ஜி, ரேசிங் கேம்ஸ் இருக்கும், ரெசிடென்ட் இவல் 2 இருக்குது, நிறைய கேம்ஸ் ஃப்ரீ கேம்ஸ் இருக்கும். ஃப்ரீ கேம்ஸ் விளையாடினாலே அதுவே போகும், எவ்வளோ ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கோம் அதுவே. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் போடணும், நான் வந்து ஆர்டிஆர் 2 வந்து பை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து பிஎஸ் போடாமல் இருக்கேன், பிஎஸ் ப்ளஸ். ஆர்டிஆர் 2 வாங்கிட்டுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆர்டிஆர் 2 வாங்கிட்டதுக்கப்புறம் அது ஃபுல்லாக நம்ம ஸ்டோரி மோடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம், லைவ் போட்டு. ஆர் லைவ் இல்லைன்னா அதுச்சு வீடியோ மாதிரி. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ஆமாம் ஆமாம், அது வேறு பார்க்கணும். கெட்ட ஆயிடுச்சா ஒன்று, இப்போ தான் எட்டு ஆகுதா, எப்படி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஆகும் 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நீ ஃபுல் மெட்ரோ, நீ மெட்ரோ ஃபுல்லாக வரேன், ஃபுல்லாக சிஎஸ்கே தான். அவ்வளோ பேர் கொள்ள கொடி ஜெஸ்ஸி ஈஸியெலாம் போட்டணும், வழியே உள்ள சமகூட்டம் ஃபுல்லாக எல்லா ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க போலருக்கு. 3 மணிக்கே கிளம்பிட்டாங்க. இன்னும் சாவாம இருக்கிறான். பாக்குறவங்க லைக் போட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இப்பதான் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 90 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா நம்ம 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிரும் இந்த மந்த், இந்த வீக் குள்ள ரீச் ஆகணும். 2K இந்த வீக்ன்றதே ரொம்ப லாங் தான். ஓகே, நான் இப்போ வந்து ஹோம் பட்டன் ஏத்தனா உங்களுக்கு லைவ் இதுவாயிரும், பாஸ் ஆகிடும். இல்லை நான் போயிட்டு வேற கேம்ஸ் மாற்றுவேன், பாஸ் ஆகிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதுதான் பார்க்குறேன். சரி வாங்க, இதுலேயே இன்னொரு மேட்ச் ஒன்று போடுவோம். ஸ்குவாட் ட்ரியோ டியோ சோலோ டியோ போடுவோம். அதேமாதிரி நீங்கள் யாராச்சும் பிஎஸ்பி வச்சுருந்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிவாங்க. நம்மளா ஃபுல்லாக மல்டிபிளேயர் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஜாலியாக ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பப்ஜியா ப்ரோ? என்ன அரியோபி ப்ரோ, இப்பயும் பப்ஜிலாம் விளையாடி வெறுத்து போயிட்டான் ப்ரோ. ஃபோர்ட்நைட் தான் ப்ரோ மாசு, பப்ஜிலாம் ஒரு கேமா ப்ரோ? வேர்ல்ட் இஸ் கோல்ட். நாளைக்கு ஃபால் கைஸ் ஃபன்னாக இருக்கும், ப்ளே பண்ணலாம். ஃபால் கைஸ் ஃபன் பண்ணுவோம் நாளைக்கு. பாருங்க எப்படி இதுவும் ஆகுது. ஒரு பீஸை சாப்பிட்றோம் அப்போ. இங்க எப்படி இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சுக்கிறானுங்க? என்னவா பண்றாங்க? சரி
ஆர்பி பிளேயர். ஆர்பி பிளேயர் தான். ஆர்பி பிளேயர் தான். லெட்ஸ் டிப்ளாய் டு ஓலி. ஏன் மாதிரி இப்படி ஸ்பீடா போறாங்க? ஏதோ ஒரு பட்டன் எத்தனை ஸ்பீடா போகும் அதெல்லாம் பாஸ்ல தான் ப்ரோ ஃப்ரீ அமௌண்ட். ஓ ஆர்பி ஆர்பி ஓ ஓகே ஓகே ஆர்பி பிளேயர்ன்றீங்களா? ஓகே பாஸ் வாங்கணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிஆர் வாங்கணும். மற்றெல்லாம் வாங்கணும். ஆர்டிஆர் அப்பயும் வாங்கியிருக்கலாம். 1300 போட்டுச்சு. இப்படின்னு பார்த்தா 4000 ஏற்றிட்டான் ப்ரைஸ். என் டீம் எடுத்தானே அது. என்ன பண்ணிட்டு வரான் பைத்தியக்காரன். எவன இருக்கான் மட்டும் தெரியுது. ஆர்டிஆர் எல்லாம் வேற மாதிரி கேம் ப்ரோ. இதான் ப்ரோ ஆர்டிஆர் ட்ரை பண்ணுறான். எதுவும் தீக் போட்டு போறான். ஃபோர்ட்நைட்லாம் மொபைல் பிளேயர் பிசி பிளேயர் பிஎஸ் பிளேயர்லாம் ஒரே மேட்ச் கனெக்ட் ஆவாங்க. ஓ அப்படியா? ஃபோர்ட்நைட் பி இது மொபைல் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நோ முடியாது. நோ முடியாது. வேற ஆவாங்களா கேக்குறீங்களா? ஓகே ஓகே இல்ல எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு நான் இப்பதான் ஃபோர்ட்நைட்டே பிளேயே பண்றேன். இது பிசில இருக்குன்னு தெரியும், பிஎஸ்ல இருக்குன்னு தெரியும். ஒரே இதுல கனெக்ட் ஆவாங்கன்னா மேபி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே இதுல கனெக்ட் ஆவாங்க. எனக்கு இந்த கேம்ல பிடிச்சது அப்படிதான் ஸ்பிரிண்ட் ஓட நைட்டு அப்படி கட்ட அப்படியே சரிக்கினே போவோம். ஒரே சர்வரா இல்ல தனித்தனி சர்வரான்னு கேட்டேன்.
தெரியல ப்ரோ, மேபி ஒரே சர்வராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ தெரிஞ்சு எப்படி இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியும். அங்கங்க மார்க் பண்ணே வரான், இடத்துல கண்டிப்பா இருப்பானுங்க. டெபர் அங்கே இருக்கிறானுங்க. அங்கே நின்று நீ வாடா, நீ ஒரு வந்துன்ற போன. இருப்பாங்க இல்லையா, இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓப்பன்ல தான் இருக்கு. பிளேயர் அது மேல பது பாட் மாதிரி இருந்துச்சு. ஓய்யோ என்ன சிங்கிள் டாப்ல இருக்குது, மாத்தினா எனக்கு தண்ணி எப்படி இருக்க, காணும் ஆளே காணும். அடிக்க முடியாதா, அடிக்க இவ்வளவு லைஃப் கம்மி பண்ணிச்சு. ஓடி 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 ஓடிடா. அத்த ஸ்பீட்ல யாருமே கூட கார்ல லாக் ஃப்ரீயா இருக்குல்ல கேம். ஆமா நெட்வொர்க் கனெக்ஷன் நல்லா இருக்குல்ல, எல்லாம் எப்படி லாக் ஆகும். இதுல சிங்கிள் டேப் தான் வருது. புரியல பண்றீங்க. ஓ அத சொல்றியா, வேற எதுவும் கேம் பத்தி சொல்றேன்னு நினைச்சேன். இந்த கேம் பத்தி எனக்கு இன்னும் ஃபுல்லா டீட்டெயிலா தெரியவே இல்லை. என்னென்ன பண்றானுங்க,
அதான் இந்த மேட்சோட காமெடி தான், மேட்ச் பார்க்கணும். பாம்பு இது எப்படி ஓடுறான் பாரு, அதுகிட்ட மாட்டிக்கு. அது ஐ திங்க் பாட்டு மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ணிச்சிடறான்னு நினைக்கிறேன். அது அடிக்கவே முடியல. இன்னும் அப்படி துரத்தியும் போகுது இது. ஓ, இதை லாக் பண்ணுறானே இவன், நான் மாட்டிட்டேன் போல இருக்கே உள்ள. ஓகே, சோம் லோன் இங்கே செதுற.
இந்த தண்ணியில் நல்லா ஸ்பீடாக போக முடியும். எங்கடா போயிட்டான்? அவுட் ஆஃப் ஜோன் தான். ஐயோ, எல்லாம் கீழே வந்துச்சு. அவுட் ஆஃப் ஜோன் முடியும். நினச்சான் பே லைட்ல இருந்து குடிச்சா சுத்துறோம் ப்ரோ. வா ப்ரோ, ரிவியூ பண்ணு ப்ரோ. வாடா வாடா, தூக்குடா தூக்குடா, தூக்கி விடுறா. ஃபீலிங் சுடும் இல்லையா? சோனர் வந்து ஆமாடி. ஹீல்ஸ் கேக்குறது
எதுக்கு இப்படி உட்காந்துருக்கோம் ரெண்டு பேரும் உள்ள? மூணு பேர் தான் ப்ரோ இருக்காங்க. இங்கே இருக்கிறான் அவளே ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஓடிறான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.